பார்த்ததுண்ணா, இந்த நாடு பார்த்ததுண்ணா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா. உதாரணமாக சொல்லுகின்ற நமது அரசு அண்டை மாநிலங்களை சுட்டிக்காட்டும். உதாரணத்திற்கு மின்கட்டணம் உயர்வு, பஸ் கட்டணம் உயர்வு என்று சொன்னால் அண்டை மாநிலங்களை ஒப்பிட்டு அந்த விலை உயர்வை நியாயப்படுத்தி பேசுகின்ற இந்த இன்றைக்கு அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, புதுச்சேரி போன்ற மாநிலங்கள் எல்லாம் கழி இறக்கி விற்பதற்கு தடையின்றி விற்றுக் கொள்ளும் ஒரு நிலை இருக்கின்ற போது தமிழகத்தில் மட்டும் ஏன் தடை விதிக்க வேண்டும் என்கின்ற
ஒரு துர்பாக்கியமான நிலை இன்றைக்கு தமிழகத்திலே உருவாகி இருக்கிறது. அதனை அண்டை மாநிலங்களை போன்று தமிழகத்திலும் கல்வி அறைக்கு விட்டுக் கொள்ளும் உரிமையை படைத்தொழிலாளர்களுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக விருந்தினர் மக்கள் கட்சியும் நாடார் சங்க அமைப்புகளும் சென்னையில் உள்ள அனைத்து நாடார் சங்கங்களும் இணைந்து இன்றைக்கு இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து நடந்த இருக்கின்றது. தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளை திறக்க அரசு அனுமதிக்க வேண்டும். நம்முடைய அண்ணன் சொன்னது போல அண்டை மாநிலங்களில் இதற்கு அனுமதி அளித்திருக்கும் போது நம் மாநிலம் மட்டும் என்ன விதிவிலக்கா? அதாவது இது ஒரு விவசாயம் சார்ந்த தொழில் தானே, அதற்கு எதற்காக தடை விதிக்க வேண்டும்? இந்த அரசு அதற்கு தடையை நீக்க வேண்டும். மற்றொன்று, பனைமரம் ஏறும் போது விபத்தில் சிக்கி உயிரிழப்பவர்கள் குடும்பத்திற்கு 10 லட்சம் நிதி உதவியும் அளிக்க வேண்டும். அதாவது இன்னைக்கு கவர்மெண்ட் விற்கக்கூடிய அந்த ஒரு டாஸ்மாக வாங்கி சாப்பிட்டு அதுல ஏதோ தவறு வந்து கள்ளச்சாராயம் வந்து இறந்து போற குடும்பத்துக்கு 10 லட்சம் இந்த அரசாங்கம் கொடுக்கும் போது, ஒரு விவசாய தொழிலை முறையா செய்யற ஒரு விவசாயி அந்த விவசாய நேரத்தில் உயிரிழக்கும் போது அவனுக்கு ஏன் அந்த 10 லட்சத்தை கொடுக்க கூடாது? இது நம்முடைய இரண்டாவது கோரிக்கை. 17 ஏக்கர் விற்பனை செய்யும் மரம் ஏறும் தொழிலாளர் மீது காவல்துறை பொய் வழக்கு போடுவதை நிறுத்த வேண்டும். இந்த வழக்கை நிறுத்தணும்னா இதுக்கு வந்து நம்ம கள்ளுக்கடை கள்ளு இறக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாலே இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுது. சோ இதுவும் ஒரு நம்முடைய ஒரு நியாயமான கோரிக்கைகள் ஒன்று. கருப்பட்டி மற்றும் பனை பொருட்களை அரசு விவசாய இடங்களுக்கு கொள்முதல் செய்த ரேஷன் கடையில் விற்பனை செய்ய வேண்டும். இப்ப நம்ம சக்கரை வந்து ரேஷன் கடையில கிடைக்குது, அரிசி கிடைக்குது. இந்த மாதிரி இந்த தொழிலையும் வளப்படுத்தணும்னா நம்ம இதை செய்ய அரசாங்கம் செய்ய முன் வந்தால் கண்டிப்பாக வந்து நாட்டுல இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அழிவை கொடுத்துட்டு இருக்கிறது சுகர்ன்ற ஒரு எல்லா மனுஷனுக்கும் உள்ள ஒரு வியாதி. அதை நிறுத்துறதுக்கு இந்த கருப்பட்டி உபயோகப்படுத்தும் போது அது அந்த நோயிலிருந்து நமக்கு ஒரு விடிவு கிடைக்கும். இதற்காக தான் நாம் இதை உருவாக்கிறோம். கோவை வேளாண் கல்லூரி உருவாக்கியுள்ள நவீன பனைமரம் இயந்திரத்தை பனை தொழிலாளர்களுக்கு அரசு இலவசமாக வழங்க வேண்டும். இது ஒரு அருமையான ஒரு கண்டுபிடிப்பை இந்த வேளாண் கல்லூரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இத வந்து இலவசமா கொடுக்கலாம் இல்லையா, ஒரு மானியம் மாறி கொடுக்கலாம். ஒரு 75% எல்லா தொழிற்சாலை நடத்துறவங்களுக்கு அவங்க இயந்திரங்கள் வந்து மானியத்துல கொடுக்கப்படுது. அந்த மாதிரி இதுக்கும் வந்து விவசாய தொழில் செய்யறவங்களுக்கும் ஒரு மானியத்துல இது கொடுக்கணும்னு சொல்லி இந்த கோரிக்கைகளை தான் நம்ம இந்த இடத்துல நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். பெருந்தலைவர் மக்கள் கட்சி மற்ற நாடாசங்க அமைப்புகள் மற்றும் அனைத்து நாடாசங்க இணைத்து நடத்தும் 5 கோரிக்கை ஆர்ப்பாட்டத்திற்கு இங்கே வருகை என்று ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்து சிறப்புரை ஆட்சி சென்றிருக்கின்றார் முன்னாள் நம்முடைய தமிழக அரசினுடைய முன்னாள் அமைச்சர், பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளர், கழக செயலாளர் மற்றும் அமைப்பு செயலாளர் அண்ணன் பெஞ்சமின் அவர்களே, இங்கே கலந்து கொண்டு ஒரு அருமையான உரையை ஆட்சி அமர்ந்திருக்கின்ற அனைத்து மக்கள் கட்சி அரசியல் கட்சிகளின் நிறுவன தலைவர் அருமை சகோதரி ராஜேஸ்வரி பிரியா அவர்களே, இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்டு சென்றிருக்கின்ற நெல்லை தூத்துக்குடி நாடார் மகிமை பரிபாலனத்தின செயலாளர் மயிலை சந்திரசேகரே, அதை போன்று எனக்கு முன்பு நான் தீக்குவிக்கவும் தயாராக இருக்கிறேன் என்று வீர உரை ஆட்சி அமைந்திருக்கின்ற பெரம்பூர் நாடாசிரியத்தின தலைவர் அவர்களிடம் ரத்னாவன் அவர்களே, அதே போல இந்த நிகழ்ச்சியை வந்து கலந்து கொண்டு சென்றிருக்கின்ற சென்னை மாநாசிரியத்தை போச்சு தங்கமுத்து அவர்களே, அதே போன்று எதையாவது நீங்கள் செய்யுங்கள் என்று என்னை தொடர்ச்சியாக வற்புறுத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் சத்தியநாசகத்தினுடைய தலைவர் அண்ணன் சந்திரன் ஜெயபால் அவர்களே, இந்த நிகழ்ச்சியின் நடைமுறைகள் என்றால் காரணம் என்றெல்லாம் முத்து ரமேஷ் என்று சொல்லுவார். ஏனென்றால் காரணம் இரண்டும் இல்லை, அதாவது ஆரம்ப மாநாசிரியத்திலே அதாவது கண்ணுக்கு எதிரான போராட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள், ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் சொன்னார்கள், பெற்றுத்தர வேண்டும் சொன்னார்கள். அத்தனைவே நான் உயிரை கொடுப்பேன், தீ குளிப்பேன், சிறை இருப்பேன், உண்ணாவன் இருப்பேன் எல்லாம் சொன்னார்கள். அதை தம்பி அருமை தம்பி சொன்னார், கார்த்திகை சொன்னது போல வருவார்கள், பேசுவார்கள், கலைந்து விடுவார்கள், இதுதான் நாம் காலகாலமாக பார்க்கிறேன் என்று சொன்னோம். அது தந்தால் அது வியாபார சங்கம் நடத்தி விட்டாக அத்தனை ஏன் நாம் சும்மா இருக்க வேண்டும் என்று என்னை சொன்ன காரணத்தினால், அதாவது அவருடைய தன்மானம் ஒரு நாடாக இருந்து நான் செய்யவில்லை என்றால் என்பதை எனக்கு உடனடியாக இருக்கு. அது உண்மையிலே ரொம்ப ஷார்ப்பு, கரெக்டாக சரியாக ஒரு 10 நாளுக்குள்ள அந்த ஒரு கூட்டம், இந்த 10 நாளுக்குள்ள இவ்வளவு பெரிய கூட்டம் உண்மையிலே, அதாவது நாங்கள் எதிர்பாராத கூட்டம் பொழுது கூட்டம் வந்த அத்தனை உண்மையிலே நாடாசன் அமைப்புகள் அனைவருக்கு இருவரை சிறந்தாந்தி நன்றியை நன்றியை தலைமைப்படுத்தின. இதை பொறுத்தளவில் ஒரு விதம் பார்த்தோம்னா, நான் அதாவது கிட்டத்தட்ட 1900 அண்ணாவுடைய புல அண்ணன் தர்ம புல தர்மராஜ் அவர்கள் உண்மையிலே அவர்களை வெட்டியிருக்கலாம் தான் ஒரு சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் போன்றவர்கள்.
அதாவது இன்னைக்கு கிட்டத்தட்ட என்னோட 30 ஆண்டுகள் பயணித்திருந்தாலும் அவர்கள் வைத்திருக்கிற அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஈட்டப்பட கிடையாதுன்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு அவ்வளவு ஒரு பத்திரமா ஒரு பொக்கிஷத்தை போல வச்சிருக்கிறாங்க. இன்னும் அவர்கிட்ட 2 மணி நேரம் பேசியிருப்பாங்க. அதாவது இந்த தமிழ்நாடு நாடார் பேரவையானது ஆரம்பிக்கப்பட்ட போது கிட்டத்தட்ட 1994 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போராட்ட காலம் மட்டுமே இந்த பேரவையினுடைய அதாவது கிட்டத்தட்ட முதலி என்று சொல்லக்கூடிய அளவு, அதாவது கொள்கை சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்தை பொறுத்தவர்களே இது முதலில் பெருந்தல மக்கள் கட்சியாக இல்லை, அதாவது தமிழ்நாடு நாடார் பேரவையாக தான் இருக்கும். தமிழகத்தில் நாடார் சமுதாயத்தை பொறுத்தளவில் எங்கெங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருகிற எங்கெல்லாம் அது பாதிக்கப்படுகிறார்களோ அங்கே அதாவது முதலில் பூதி செல்கிறதோ இல்லை நிச்சயமா தமிழ்நாடு நாடார் பெரும் நிர்வாகம் கண்டிப்பாக அங்கே இருப்பார்கள் எந்த ஒரு சந்தேகம். அந்த அளவுக்கு அதாவது சமுதாய மக்களுடைய பிரச்சனைக்காக பல ஆண்டுகாலமாக நான் போராடுவோம். அது காலத்தின் கட்டாயம் சொல்லுவதில் அதாவது 2011 இந்த பெருந்தல மக்கள் கட்சி என்பது என்ஆர் தனபாலனால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அல்ல. இந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய சம்பந்தனைகள் அது ஆரம்பிக்கப்பட்டது என்னால் நம் சமுதாயத்தில் மிகப்பெரிய இடத்தில் வைத்து போற்றப்படுகின்ற நம்முடைய ஐயா சுரந்தியார் அவர்களுடைய எண்ணத்தில் தோன்றியதுதான் பெருந்தல மக்கள் கட்சி என்பது. இதில் அந்த சரித்திரத்தை நாம் எடுத்தால் நீண்ட நேரம் ஏற்கனவே அதாவது காவல்துறையினர் 1 மணிக்கு முடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நீளமாகிட்டோம் நீண்ட நிறைய ஆசிரியர்களே உண்மையாவது சரித்திரத்தை பொறுத்தவரை கிடந்தான் போது ரமாஜ் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். மிச்சு பின்னால் வந்த தலைவர்கள் எல்லாரும் சொல்லிவிட்டார்கள். அதில் யாரும் சொல்வது நம்மளுடைய பிரியா ராஜேஸ்வரி பொறுத்தளவில் நான் போனில் தான் அழைத்தேன், அழைத்தது மட்டும்தான் ஐயா நான் கண்டிப்பாக வருகிறேன் என்று சொன்னேன். அது கூட தெரியுதல்ல இன்றைக்கு கலந்து கொள்ள வேண்டும் என்று வெளியூரிலிருந்து பிரயாணப்பட்டு நீராக இருக்க முடியல அவர்களுடைய நெஞ்சாந்து நெல்லியை நான் கலந்து கொண்டுள்ளேன். அதை ஏன் என்று சொல்கிறேன், அதாவது ஆழ்ந்தில் போட்டப்பட்ட கூட்டத்தில் நான் என்ன சொன்னேன் என்றால் இந்த நாடார்களை பொறுத்தளவில் அவர்கள் இன்று பனை ஏறுவதற்கு யாரும் தயாராக இல்லை, பனை ஏற வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை. அவர்களை பொறுத்தளவில் இன்று அநேகமாக இந்தியாவில் மிகப்பெரிய 3வது இடத்துல பணக்காரர்களா சிவநாடர் இது ஒன்று. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய வியாபாரிகள் யாரிடம் இருக்கின்றன, நாடார்களிடம் தான் இருக்கின்றது. மிகப்பெரிய பணக்காரர்களால் மிகப்பெரிய தொழிலாளிகளால் மிகப்பெரிய வியாபாரிகள் இருக்கும் காரணத்தினாலே ஏன் இன்று மித்தப்படுத்தி விட்டக்கான அநேகமான பிள்ளைகள் அநேகமாக வெளிநாடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் காரணத்தினால் அவர்களை மீண்டும் நீங்கள் மீண்டும் எழுப்பிலை பெட்டியை கட்டிக்கொள்ள வேண்டும், நீங்கள் கலையை ஏற்ற வேண்டும் என்று சொல்வதற்கு நான் தயாராக இல்லை, நான் மறுக்க மாட்டேன். ஏன்னா அந்த விலை இன்னைக்கு மாரிசாமி போன்றவர்களா பார்த்தீர்களால் கிட்டத்தட்ட வருஷத்தில் 6 மாதம் அமெரிக்காவில் அமர்ந்து விடுகிறார். அந்த அளவு ஏனென்னா அவர் பிள்ளைகளை நாங்கள் அவ்வளவு சாதாரண ஒரு காயலங்களில் வைத்திருந்த பிள்ளைகளை படித்த காலத்தால் இது அமெரிக்கா செல்லக்கூடிய அளவுக்கு நீ உயர்ந்திருக்கிறார். அதே மாதிரி இல்லாமல் இல்லை இந்த நிலையில் நீ போய் ஏறு சொல்ல. ஆனால் நம்முடைய எண்ணம் என்னவென்றால் அதாவது இன்றைக்கு கள்ளக்குறிச்சியிலே 1-2 நூற்றுக்கணக்கான இறந்து விட்டார்கள். ஏன் இறந்தார்கள், கள்ளச்சாலை குடித்த காரணத்தினால். கள்ளச்சாலை ஏன் குடித்தார்கள், மலிவாக கிடைக்கிறது என்பதற்காக குடித்தார்கள். இன்று ஆனால் பல ஆண்டு காலமாக 1-2 கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக போராடி வேண்டும். எவ்வாறு நாம் போராட ஆரம்பித்தோம் என்றால் தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியானது நாடார்களால் ஆரம்பிக்கப்பட்டது 2017 அது ஒரு காலகட்டத்திலே நாடார் சமுதாயத்தை விட்டு வடநாட்டிற்கு செல்ல போகுது என்று சொன்னப்பொழுது அதை நாம் கைப்பற்ற வேண்டும், மீண்டும் நாடார்களை கொண்டு வர வேண்டும் போராட்டங்கள் இறங்கினோம். அப்பொழுதும் அப்பொழுது சிவநாதன் அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரே ஒரு செக்கில் தந்து விடுகிறார், ஒரே செக்கில் அந்த வங்கியானது நான் வாங்கிவிடுவேன். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால் நீங்கள் யாரும் அது நாடார் என்று வரக்கூடாது, நாடார்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்று வரக்கூடாது, நாடால் உரிமை கொண்டப்படுதா அதற்குடைய தலைவர் தயாராக. ஏனென்றால் அது ஆரம்பிக்கப்பட்டது நோக்கமே என்னவென்றால் அதாவது 2017 நாடார் மகாஜன சங்கத்திலே அவர்கள் தீர்மானம் போடுகிறார்கள். இந்த நாட்டுக்கோட்ட செட்டியார்களை பொறுத்தளவிலே இந்தியன் வங்கி அவர்களது, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அவளா உருவாக்கப்பட்டது, லக்ஷ்மி விலாஸ் பேங்க் அவளா உருவாக்கப்பட்டது, தனலட்சுமி வங்கியா உருவாக்கப்பட்டது. அதான் இன்று அவர்களாவது நாடாளுமன்ற செட்டியார்கள் மிகப்பெரும் தொழிலதிபராக இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த வியாபாரிகளாக இருக்கிறார்கள் இவர்கள் அடுத்த நிலை வர வேண்டும் என வங்கி வேண்டும் என ஆரம்பிக்கப்பட்டது. அப்பொழுதுதான் ஒவ்வொரு தமிழ்நாடு ஃபுல்லாக முழுவதுமாக ஒவ்வொரு நாடாளு வீட்டிலும் ஒரு வங்கி இருக்க வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் சுற்றி வந்த பொழுதுதான் குறிப்பாக சேலம், ஈரோடு, நாமக்கல், தருமபுரி, ராமநாதபுரம் மாவட்டங்களிலே
அங்கே வாழக்கூடிய மக்களை பொறுத்தளவில் அவர்களுக்கு மலை ஏறுவதற்கு என்று தெரியவில்லை. அவருடைய சகோதரி சொன்னார்கள் அதே போல் தெரியவில்லை. அப்படி இவர்களுக்காக நாம் போராட வேண்டும் என்கிற தான் போராட்ட களத்தில் வந்தோம். தருவாய் அவர் சொன்னது போல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மழை பெய்கிற சேலத்திலே வீரபாண்டி ஆளுநர்கள் அன்றே அவர் தலைமையிலே அன்று நடைபெறுகிறது பொதுக்கூட்டமானது. கிட்டத்தட்ட ஒரு இடத்தை கடப்பதற்கு 8.5 மணி நேரமாய் அவர் சொன்னார். அவர்கள் உண்மையை சொன்னார், இதுவரை நான் மாவட்ட செயலாளராக இருந்திருக்கிறேன், அமைச்சராக இருந்திருக்கிறேன், இந்த இடத்தில் இதுவரை கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை. பார்த்த இல்லை மட்டுமல்ல, இந்த கூட்டம் முடியட்டும், என்னோடு வாழ நான் கலைஞர் பேசி உடனடியாக உத்தரவாகி தருகிறேன் என்றார். அது நடவடிக்கை என்பது முயற்சி எடுத்தார் என்பதும் தொடர்ச்சியாக நாம் செய்ய இன்னும் கேட்டால் அதாவது நம்முடைய செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2001 அவர்களாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்களுக்கு அப்பொழுது 6 சட்டமன்ற உறுப்பினர் சீட் தருவதாக சொன்னார்கள். வேறொரு காரணத்தினால் அது தடைபட்ட பொழுது நான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சென்று சந்தித்தோம். சந்தித்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இறுதியாக வந்திருக்கிறீர்கள், கூட்டணி முடிவாகிவிட்டது, அத்தனை அதாவது சட்டமன்றவருக்கும் வேறு அறிவித்தவர்கள் 2 சீட் இருக்கிறது, பார்வர்ட் பிளாக் 1 சீட் என்றால் வேண்டாம் என்கிறார்கள், அதே போல் அப்துல் லத்தீப் வேண்டாம் என்கிறார். ஒருவேளை அவர்கள் இருக்கிறதா உங்களுக்கு தருகிறேன், இல்லை என்றால் உங்களுடைய கோரிக்கையான நாடார் மகாஜன சங்கத்தை நான் திறப்பேன். திறப்பது மட்டுமல்ல, உங்களுடைய கோரிக்கையான கல்லீரக் உரிமை பெற்று நான் கண்டிப்பாக தருவேன், நான் தாங்க முதல்வர் என்று அழைத்து சொன்னார். சொன்னது மட்டுமல்ல, முதல்வர் ஆனார், எங்களை அழைத்தார், அழைத்து சொன்னார். அதாவது என்ன சொன்னார், வருகிற சட்டமன்ற கூட்டத்தொடரிலே நான் அறிவித்து விடுவேன், ஆனால் வெளியே நீங்க மீடியாவுக்கு பிரசுரம் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார். உண்மையில மிக மகிழ்ந்து வந்தோம் நாங்கள். ஆனால் அடுத்த பந்தவன் சரியாக உருவாக்குகிறேன், அந்த ஊர் பன்னீர்செல்வம் அவர்களும் நம்முடைய பொன்னியின் அவர்களும் இருவரும் என்னை அழைத்தார்கள். அழைத்தவன் நாங்கள் சொந்தபடி சொன்னால், நாங்கள் எங்களுடைய ஆட்களை ஆந்திராவுக்கு அனுப்பினோம். ஆந்திராவுக்கு அனுப்பிய பொழுது அங்கே கல்லிலே அவர்கள் இதை கலப்படம் செய்துள்ள மக்கள் இறந்து விடுகிறார்கள். ஆனால் ஏற்கனவே அதுக்கு கெட்ட பெயர் வரும் என்று அம்மா பயப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, கலைஞர்கள் துடைத்தெடுத்து சென்று விட்டார் கஜானா காலி. ஆனால் எங்களால் ஒன்று செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை என்று சொன்னார். இருந்தாலும் நாங்கள் பல யோசனை சொன்னோம். அதாவது சிலால் எப்படி டப்பாவில் அடைத்து விடுகிறார்களோ அப்படி அரசாங்கம் செய்யும் பொழுது அதில் கலாவரிகளும் விற்பனை வரிகளும் மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் போட்டு கொடுத்தோம். அது மட்டுமல்ல, அதாவது பனை ஏறுவர விவசாயிகளை பொறுத்தளவில் 6 மாதத்துக்கு ஒரு முறை வரி வாங்குங்கள், அதேபோல் ஏறுவர் வருவன் என்று போட்டுக் கொடுத்த மாநாட்டை எல்லாம் செவிடன் காத்து சங்கு ஊழியர் போல இதற்காக உண்மையிலே அதனால் காலம் சென்ற சபாநாயகர் காளிமந்த் அவர்கள் நம்முடைய மிக உறுதுணையாக இருந்தார். இருந்தாலும் ஆட்சிகள் மாறுகிற காட்சிகள் மாறினாலும் நாம் சொல்லும் பொழுது கண்டிப்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக செய்து தருவோம் என்று சொல்கிறார். ஆனால் நான் எடப்பாடி அவர்கள் முயற்சித்தார் எவ்வாறு என்றால், அவர் ஒரு விவசாயி என்ற காரணத்தினாலே கிட்டத்தட்ட தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்தபடியாக அதிகமான தன்னை எங்கே இருக்கின்றார், தமிழகத்தில் தான் இருக்கிறது. ஆனால் தமிழகத்தை முதல்ல வெட்டப்பட்டு வருகிறார். ஏனென்றால் கிட்டத்தட்ட 30 ஆண்டுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாக பெட்ரோல் விலை 2 ரூபாய் லிட்டர், இன்று 100 ரூபாய். அந்த அளவுக்கு இன்னைக்கு தேங்காய்க்கு விலையிருக்கா இல்லை என்கிற காரணத்தினால் அவர் கூலி கொடுக்க முடியாத காரணம் அழித்து வருகிறார்கள். ஆகையால் நீரா இறக்கு உரிமையை அந்த எடப்பாடியாளர்கள் அப்படி கோரிக்கை வைத்தோம். இதை செய்யணும், அதற்குள்ளாதான் அந்த ஆட்சி மாற்றம் என்ற காரணத்தை செய்ய முடியாத சூழ்நிலை. எப்படி இருந்தாலும் இதை பொறுத்தல் நாங்கள் இன்று கையெழுத்திருக்கிறோம் என்றால் நாடா சமுதாயத்திற்காக அல்ல, கிட்டத்தட்ட 12 கோடி மரம் இருந்தது 1947 சுதந்திரம் அடைந்த பொழுது என்று வெட்டப்பட்டு 3.3 கோடி மரங்கள் தான் தமிழகம் முழுவதும் இருக்கின்றன. இதுவோ தமிழர்களது சின்னம், அது பாதுகாக்கப்பட வேண்டும். அதோடு மட்டுமல்ல, நம்முடைய தம்பி சொன்னார், அதாவது கிட்டத்தட்ட மேற்கு வங்காளத்திலிருந்து கன்னியாகுமரி வரை வழி நெடுகை அத்தனை நம்முடைய அதாவது நம்முடைய அந்த இந்த சீபெல்ட் கம்ப்ளீட் அந்த கோஸ்ட்லேயே முழுவதுமாக மரங்களை நட்டால் சுனாமியே வராது என்கிற காரணத்தினால் அந்தியாரம் திட்டம் இருக்கிறது. அதை செயல்படுத்த ஆரம்பித்தார் நிதிஷ்குமார் அவர்கள். இதையே அதனாலே இன்று எங்கு பார்த்தாலும் அடிக்கடி தூத்துக்குடியிலே வெள்ளம் எப்பொழுது பார்த்தோம், தூத்துக்குடி மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு விட்டன, நெல்லையை வெட்டப்பட்டு விட்டன. இதனால் மரங்களை காப்பாது மட்டுமல்ல, நீர் நிலைகளை காப்பாற்ற வேண்டும், மக்களை வெள்ளத்திலிருந்து சுனாமியிலிருந்து காப்பாற்ற வேண்டும். அதோடு மட்டுமல்ல, நூற்றுக்கணக்கான மக்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் இதற்கு நீங்கள் அதாவது விலை குறைந்த சாராயம் கொடுத்தால் போதாது, எந்த சூழ்நிலையும் உயிருக்கு பாதகம் இல்லாத
அதாவது சொன்னாரு பத்மா சொன்ன போல 40 அதாவது ஒரு மண்டலம் ஒருவன் இவன் ஒருவன் பனை மரத்தினுடைய அதே ஒரே மரத்தினுடைய பதனியை குறித்து கல்லை குடிக்க வேண்டாம். அவருக்கு ஆயுசு 100 என்பது நாம் சொல்ல சித்தர்கள் சொன்ன வார்த்தைகள். அதே போன்ற மரத்தை அதை பாதுகாக்க வேண்டும், மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த இயக்கத்தை கையில் எடுத்திருக்கின்றோம். ஆனால் இதை பொறுத்தவரை என்னவென்றால், அதாவது நாங்கள் தமிழகம் முழுவதும் பல ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணினாலும் அங்கே கலந்து கொண்டுதான் சீசன் என்று வந்துவிட்டால் ஒரே ஒரு பனை தொழிலாளர்கள் வரமாட்டார். அங்கே யாரு பல நாங்கள் இருப்போம், வியாபாரிகள் இருப்பார்கள், நாடார்கள் இருப்பார்கள். அவரை கேட்டா நான் போறேன், போயிரு ஒண்ணு பண்ண முடியாது. இந்த சூழ்நிலையில எப்படி இருந்தால் இதை பொறுத்த அளவில் பனை தொழிலாளிக்காக பனை நம்பியிருக்கிற விவசாயிகளுக்காக இன்று அழிந்து கொண்டிருக்கின்ற அதாவது அழிந்து கொண்டிருக்கிற தாஸ்மாக்களுக்கு அதிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக தான் இன்றை கையில் எழுந்திருக்கும். நிச்சயமாக எதையும் எழுத்தோம் கவுத்தோம் என்பதை விட அதே போன்று இன்று சேர்ந்தோம் கலைஞம் என்பதை விட நான் மட்டுமல்ல இது பேசிய எல்லோருக்குமே இது கண்டிப்பாக அடைய வேண்டும். ஏன் கணிசனாவுடைய ராஜேஸ்வர பிரியா அவர்கள் அருமையாக பேசுவார். அதே போன்று நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்தால் நிச்சயமா வெற்றி நிச்சயம் என்பது எந்த விதமான சந்தேகம். ஆனால் இணைய வேண்டும் என்பதுதான் அதுக்காக முயற்சியே என்று சொன்னார்கள். அந்த உண்ணாவிரதம் என்று சொல்லி இருக்கிறார் பத்மநாதன் அவர்கள். இதோடு மறந்து போயிடக் கூடாது. என்னை அழைக்க வேண்டும், சமுதாய தலைவர் அழைக்க வேண்டும், அதற்கு தேடி குறிப்பிட வேண்டும், இடத்தை விரிக்க வேண்டும். நான் நிச்சயமா அவங்களோட வர தயாராக இருக்கிறேன். நிச்சயமா இது வருகிறது. ஆகையால் இந்த நீண்ட நெடிய கதை பேசலாம். சொன்ன போல இன்னும் 2 மணி நேரமா நான் பேச, இன்னும் 3 மணி நேரமா இருந்தாலும் போலீஸ்காரர்கள் நாம் அமைதியானவர் என்ற காரணத்தினால் நமக்கு எந்த ஒரு சுந்தரம் கொடுக்கவில்லை. 1 மணிக்கு முடிக்க வேண்டும். இருந்தாலும் என்னுடைய ஒரே ஒரு வார்த்தைக்காக அழைத்தவங்க வந்து சேர்ந்தார். உண்மையிலே உலகிய ஒரு கூட்டம் வந்து சிறப்பித்த அத்தனை பேருக்கும் அத்தனை நாடா சென்றுகளுக்கும் அத்தனுடைய உரைமுறைகளுக்கும் அத்தனை தலைவர்களுக்கும் விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.